தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. கரூரில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் 50 அடி தூரத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை சமூக ஆர்வலர்கள் டேப் மூலம் அளந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட சின்னாண்டன் கோவில் ரோடு பசுபதி லே அவுட் பகுதியில் வசிப்பவர் சண்முகம் சமூக ஆர்வலராகவும் சாமானிய மக்கள் கட்சியின் பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். இவர் கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் செயல்படுவதாகவும் அது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து எத்தனை அடி தூரத்தில் உள்ளது என்பது குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து 170 அடி தூரத்தில் இருப்பதாக தகவல் அளித்திருந்தார். ஆனால் அதற்கும் குறைவான தூரத்தில் இருப்பதாக கூறும் சமூக ஆர்வலர் சண்முகம் உள்ளிட்ட 3 பேர் அவற்றை அளக்க இருப்பதாக கூறி அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கரூர் நகர காவல் நிலையத்தில் அனுமதி கோரியிருந்தனர். அதற்கு காவல் நிலையத்தில் இருந்து அனுமதி அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதிக்கு வந்த சமூக ஆர்வலர் சண்முகமும் அவரது நண்பர்களும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து கடையை டேப்பால் அளந்ததில் 125 அடி தூரத்தில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் உதயகுமார் அவர்களை அனுமதி இல்லாமல் அளக்கக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். NH-67 தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த கடை NH-67 தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 100 அடி தூரத்தில் உள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முதன்மை மண்டல மேலாளர் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் 170 அடி தூரத்தில் இருப்பதாக சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் இந்த இடத்தை அளப்பதற்காக அனுமதி கோரி 18/6/2020 ரிஜிஸ்டர் தபாலில் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவர் எந்தவித பதிலும் கொடுக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் இந்த இடத்தை அளப்பதற்காக வந்தபொழுது காவல் ஆய்வாளர் அவர்கள் அளக்கக்கூடாது, அளந்தால் அரசு செய்வோம் என்றார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் அளக்காமல் செல்கிறோம். விதிமுறை மீறி 8-1 வந்து 8-1 ஒரு விதி இருக்குது. அந்த விதி வந்து மாவட்ட சாலைகள், நகராட்சி சாலைகள், ஊராட்சி சாலைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இது வந்து தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 500 மீட்டர் தள்ளி அமைக்கப்பட வேண்டும் என்று விதி உள்ளது. ஆனால் இது உச்சநீதிமன்றமே வந்து உத்தரவு போட்டது. வழக்கறிஞர் பாலு அவர்கள், யானை ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஒயின்சப் வந்து சட்டவிரோதமாக இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. புகார் கொடுத்ததின் பேரில் 22/6/2020 அன்று முதுநிலை மண்டல மேலாளர் அவர்களை சந்தித்து அதற்கு இது தவறாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் நான் கொடுத்த புகாருக்கு விசாரணைக்கு எழுதி கொடுத்து விட்டு வந்தேன். அவர்கள் ஆய்வு செய்து ஆவண செய்வதாக சொன்னார்கள். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.